வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்னைக்கு நம்ம இஞ்சி சட்னி, குண்டூர் ஸ்பெஷல், குண்டூர் ஃபேமஸ், காரசாரமான, டேஸ்டியான, எம்மியான, வேணும் வேணும்னு விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்டியான இஞ்சி சட்னி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி 50 கிராம் தேவைப்படும், புளி, ஊற வைத்த புளி 50 கிராம், வரமிளகா 50 கிராம், வெல்லம் பார்த்திங்கன்னா 100 கிராம் தேவைப்படும், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உரித்த பூண்டு 10 கிராம், வரக்கொத்துமல்லி 1 டேபிள்ஸ்பூனுங்க தேவைப்படும். இதை பார்த்திங்கன்னா, இதை அரைக்கிறதுக்கு வந்து நம்ம பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, ஹாட் வாட்டர் அதாவது சுடுதண்ணி தான் அங்கே யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா காய்த்து ஆற வச்ச எண்ணெய், அதாவது சூடாக்கி ஆற வச்ச எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் தேவைப்படுங்க. அதாவது இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் வறுக்கிறதுக்காக. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் இல்லைன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், வரக்கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே தாங்க இதை வறுக்கணும். நம்ம நல்ல மணம் வர்ற வரைக்கும், நல்ல ஒரு பொன் நிறம் வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே வறுத்துட்டு இருக்கலாம். ஃப்ளேமை தயவு செய்து ஹை பண்ணிடாதீங்க. நான் இங்கே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்ல பொன்னிறமாக மாறியிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 50 கிராம் இஞ்சியை சேர்த்திடலாங்க. இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 50 கிராம் வரமிளகாயும் சேர்த்திடலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்கணுங்க. ஹை ஃப்ளேம் பண்ணிடாதீங்க. இப்போ இஞ்சி, வரமிளகாய் எல்லாம் நல்லா மணம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த சாமான் எல்லாம் வந்து நல்லா ஆறட்டும். இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கெல்லாம் வறுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதுமானது. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. நம்ம வறுத்த எல்லாமே ஆறிடுச்சுங்க. இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம். அதில் இப்போது பூண்டு, சீரகம், ஊற வச்ச புளி, கூடவே 100 கிராம் வெல்லம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணுங்க. எதுக்காக நம்ம சுடுதண்ணி ஊற்றி அரைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி ஊற்றி அரைச்சோன்னா இது 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. அதுவே வந்து காய்ச்சின எண்ணெயை ஆற வச்சு அதை ஊற்றி அரைச்சிங்கன்னா 3-4 மாதம் ஆனாலும் இது கெட்டே போகாதுங்க. இப்போது நம்ம இதை நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். காரசாரமான, டேஸ்டியான இஞ்சி சட்னி தயாராகிடுச்சுங்க. இந்த இஞ்சி சட்னி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, புல்கான் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். சப்போஸ் ஊறுகாய் இல்லைன்னா கூட இதை தொட்டு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவும் எம்மியாகவும் இருக்குங்க. இதை ஒரு தடவை செய்து பாருங்கள். இந்த இதில் நம்ம வரமிளகாய் அதிகமாக சேர்த்திருக்கோன்னு நினைக்காதீங்க. இதுக்கு ஸ்பெஷலே வந்து காரம்தான். காரம் வந்து நாளாக கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த சட்னியில் வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றி தாங்க அரைக்கணும். மறக்காமல் சுடுதண்ணி ஊற்றி அரைங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெயை நல்லா காய்ச்சி ஆற விட்டு அதை ஊற்றி மிக்சியில் நல்லா ஊற்றி அடிங்க இந்த சட்னிக்கு. அது மாதிரி செய்தீங்கன்னா 2-3 மாதம் வரைக்கும் கெடாதுங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.